பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 2 பேதுரு 2:20. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலமை முன்னிலமையிலும் கேடுள்ளதாயிருக்கும். பாருங்கள், எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு சகோதரன், அறிந்தோ அறியாமலோ ஒரு பொல்லாத பாவத்தில் விழுந்து என்ன செய்தார், சிக்கி கொண்டார், உலகத்தின் அசுத்தங்களில் விழுந்துட்டார். இன்னைக்கு அப்படி நிறைய பேர் அழுகிறாங்க பிரியமானவர்களே. தினம் தினம் அப்படி ஃபோன் கால்ஸை கேட்டு நானும் மிகவுமாய் வேதனை கொள்வேன் பிரியமானவர்களே. உலகத்தின் அசுத்தங்களில் விழுந்த அந்த மிஸ்டர் எக்ஸு யாரோ ஒருவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த புதிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டார். பொல்லாத பிசாசு இந்த எக்ஸை நான் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி மிகுந்த வேதனை அடைந்து எக்ஸை பின்தொடர்ந்து வந்தானா? விடவே மாட்டான் பிரியமானவர்களே. ஒரு ஆத்மாவை கூடவே சீக்கிரத்தில் விட்டு கொடுக்க மாட்டான். அதனால எக்ஸை பின்தொடர்ந்து வந்தானா? அவனுடைய இதய கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். அவரோடு பேசும்படி அநேக நண்பர்களை ஏற்படுத்தி கொடுத்தான். அநேக ஆலோசகர்களை ஏற்படுத்தி கொடுத்தான். பிரியமானவர்களே, எக்ஸ் என்ன செய்தாரு? கொஞ்சமாக ஓஹோ இதுவும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்வாரா, அந்த பாவத்தை நோக்கி திரும்பினார்னா அவருடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை கேடுள்ளதாயிருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, இந்த ஆலோசனைகள், இந்த இதய கதவை தட்டுற காரியம், பிசாசினுடைய பின்தொடர்தல், இவை எல்லாவற்றின் மத்தியிலும் எக்ஸ் என்ன செய்யணும்? கர்த்தர் கொடுத்த விலை மதிப்பில்லாத அந்த ரட்சிப்பை உயிர் போல காத்துக்கொள்ளணும், உயிரை விட மேல காத்துக்கொள்ளணும். ரட்சிப்பு அவ்வளவு விலையேறப்பட்டது. ஏன்னா தன்னுடைய உயிரை கொடுத்து தன் ஜனங்களை ரட்சித்து கொண்டார் அல்லவா? அதனால அந்த ரட்சிப்பு நம்ம உயிரை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. பிரியமானவர்களே, நம்ம உயிரை கொடுத்து அதை பாதுகாத்து கொள்ளணும் ரட்சிப்பை. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பாவத்துக்கும் ரட்சிப்புக்கும் மத்தியில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது எக்ஸோடைய வாழ்க்கையில். மறுபடி எப்படியாவது பாவத்தில் தள்ளிடணும்னு பிசாசு விரும்புகிறான். நான் கொடுத்த ரட்சிப்பை என் பிள்ளை காத்துக்கொள்ள மாட்டானா அப்படின்னு தேவன் துடிக்கிறாரு. ரெண்டுக்கு மத்தியில் எக்ஸ் செய்ய வேண்டிய காரியம், தன் உயிரை கொடுத்து எனக்கு என் அருள்நாதர் கொடுத்த இந்த விலை மதிப்பில்லாத ரட்சிப்பை நான் என் உயிரின் மேலாய் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் அருமையான இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ள கூடுமானால் ஜெயித்து விடுவார். பின்னாடி திரும்பி பார்த்து விட்டு வந்த பாவத்தை குறித்து சந்தோஷப்படக்கூடுமானால் அவருடைய முன்னிலைமை முன்னாடி இருந்த அந்த நிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை பயங்கரமாய் மாறிவிடும். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். விலை மதிப்பில்லாத ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என் ரட்சகா, ஆவியானவரே, ஒரு விசை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்ட விலை மதிப்பில்லாத ரட்சிப்பை அவர்கள் காத்துக்கொள்ள உதவி செய்யும் நாதா. பாவத்துக்கும் ரட்சிப்புக்கும் மத்தியில் நடக்கிற அந்த போராட்டத்தில் அப்பா விட்டு வந்த பாவத்தை திரும்பி பாராதபடி விலை மதிப்பில்லாத உம்முடைய மீட்பை காத்துக்கொள்ள ஆவியானவரே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பிதாவே, ஆமே, ஆமே. பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.